ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் இந்திய அணியில இருந்து சில முக்கியமான சீனியர் வீரர்களை தூக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதன்படி இந்திய அணியில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான சீனியர் வீரர்களை நீக்கிறதுக்கான தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2019 ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி அரையிறுதியில் தோல்வியை தழுவினாங்க. உலகின் நம்பர் ஒன் அணியாக இருக்கக்கூடிய இந்திய அணி உலகக்கோப்பையை தவறவிட்டது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியில் ஒரு சில வயதான வீரர்களை தூக்கிவிட்டு அவங்களுக்கு பதிலாக நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுந்திருக்கு. அதன்படி முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா, தற்போது மகேந்திர சிங் தோனி அணியில் இருந்து கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதே போல அவரும் தற்போது சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. வெஸ்ட்இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடருக்கு என்னை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே பிசிசிஐயிடம் சொல்லிட்டாங்க. அவருக்கு தற்போது மாற்று வீரராக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், மற்றொரு இளம் வீரரான சஞ்சு சாம்சன், இவங்க இரண்டு பேர் இருக்காங்க. இதனால் இனி வரும் காலங்களில் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் இவங்க இரண்டு பேர் தான் தோனியோட இடத்தை நிரப்புவாங்க. டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்கனவே வித்திமான் சகா இருக்காரு. அதே போல இந்திய அணியின் மற்றொரு சீனியர் துவக்க வீரரான ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பையில் ஏற்பட்ட காயத்துக்கு பிறகு சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. தற்போது உள்ளூர் தொடரான முஸ்டக் அலி டிராபியிலும் உள்ளூர் பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு ஷிகர் தவான் அவர்கள் ரொம்பவே திணறாங்க. அதன் காரணத்தினால தற்போது அவருக்கு பதிலாக டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடி கொண்டு இருக்கும் மயங்க் அகர்வாலை ஒரு நாள் போட்டிக்கு துவக்க வீரராக மாற்று வீரராக களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். அதன் காரணத்தினால வெஸ்ட்இண்டீஸ் அணிக்கு எதிராக தற்போது நடைபெற உள்ள ஒரு நாள் தொடரில் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு விட்டு KL ராகுலும் ஷிகர் தவானை அணியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வாலும் துவக்க வீரர்களாக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து எதிர்காலத்தில் இந்திய அணி இளம் வீரர்கள் கொண்ட அணியாக உருவாவதற்கு தற்போதிலிருந்தே வழிவகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மற்றொரு சீனியர் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா, தற்போது அணியில் வாய்ப்பு வழங்கப்படாமல் தான் இருக்குது. அவரோட இடத்தை நிரப்புவதற்கு தற்போது பல இளம் வீரர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தீபக் சஹர். CSK அணியில் IPL போட்டியில் விளையாண்டு பிரபலமடைஞ்ச இவர் தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக T20 தொடரை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்தார். இவருடைய வேகம் கலந்த ஸ்விங் பந்து வீச்சு பார்த்தீங்கன்னா எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதே போல கலீல் அகமத், நவ்தீப் சைனி போன்ற வீரர்களும் தற்போது இந்திய அணியில் தொடர்ந்து இடம் பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால மகேந்திர சிங் தோனி, ஷிகர் தவான், புவனேஸ்வர் குமார் போன்ற வீரர்கள் எல்லாம் இந்தியாவின் ஒரு நாள் மற்றும் T20 தொடருக்கான அணிகளில் இருந்து நீக்கப்பட்டு விட்டு அவங்களுக்கு மாற்று வீரர்கள் படிப்படியாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இனிமேலும் இவங்க இந்திய அணியில் இடம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.